Hi students, good morning to all. Yesterday வந்து மிஸ் வந்து உங்களுக்கு question and answer image அனுப்பினேன் ரைட்டுங்களா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இந்த பிக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த பிக்சரை வச்சு தான் அந்த question and answer வந்து நம்ம எப்படி எழுதணுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த இதை நடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்டர்டே எழுதுன question and answer ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதை நடத்தும் போது உங்களுக்கு கிளியராக புரியும் சரிங்களா. ஸோ இந்த பிக்சர் வச்சு மட்டும்தான் நம்ம அந்த question and answer கேட்டுக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன் மார்க் க்வெஷ்சனில் தான் வரும். ஸோ நான் இது நான் இந்த லிங்க் அனுப்பும் போது நீங்கள் அந்த க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் நோட்டில் எழுதுனதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பஸ் ஹவு மச் கேன் சிம்ரன் கேரி? சிம்ரன் ஃபாதர் நீட்ஸ் டு மூவ் சம்திங் ஃப்ரம் ஸ்டோர் தியர் ஹவுஸ் டு த கிச்சன். ஸோ சிம்ரன் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் ஹியர் ஃபாதர். இப்போ நம்ம வீட்டில் கிச்சனுக்கு நம்ம எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவோம். கிச்சனில் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருப்போங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ரைட்டா. ஸோ ரைஸ் அரிசியாக இருக்கட்டும், தென் வீட் கோதுமையாக இருக்கட்டும், கீயாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஒரு பெரிய இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஓகேவா. ஸோ இப்போ சுகர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 kg 4 kg நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ காலியாக நம்ம அந்த பெரிய பவுல்லேருந்து எடுப்போம். ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்ரன்ஸோட ஃபாதர் வந்து சம் திங்ஸை வந்து அவங்க கிச்சன்லேருந்து ஹவுஸுக்கு ஓகேவா, அவங்க வீட்டுக்கு ஹவுஸ்லேருந்து கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ சிம்ரன் வந்து அந்த குட்டி பொண்ணு தான் சிம்ரன் ஓகேவா இருக்கா. ஸோ அந்த பொண்ணு வந்து அவங்க ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை வச்சு தான் க்வெஸ்சன் ஆன்சர் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, கேர்ஸ் விச் பேக்ஸ் சிம்ரன் கேன் கேரி? கேர்ஸ் விச் பேக்ஸ் சிம்ரன் கேன் கேரி? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிக்சரை பாருங்கள். இதில் சிம்ரனால் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம அவரால் அந்த எந்தெந்த வெயிட்டெல்லாம் அவள் கேரி பண்ணி தூக்கிட்டு போக முடியும்? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சால்ட். அந்த சிம்ரங்கிற பொண்ணு சால்ட்டில் கையை வச்சுருக்கு அப்படி தானே. ஸோ 1 kg சால்ட், ஸோ சால்ட்டை அந்த பொண்ணால் தூக்க முடியும் ரைட். தென் நெக்ஸ்ட் 2 kg சுகர், ஸோ சுகர் 2 kg இருக்குது, தூக்க முடியுமா? 2 kg தூக்க முடியுமா? முடியாது. ஸோ 2 kg டால், தூக்க முடியுமா? முடியாது. ஸோ 1 kg கீ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களால் தூக்க முடிஞ்ச கேரி ஆன் வெயிட் வந்து மேக்ஸிமம் 1 kg 1.5 kg தான் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர், சிம்ரன் கேன் கேரி சால்ட். சால்ட் இருக்கா, தூக்க முடியுமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பேன், கீன்னு கொடுத்துருப்பேன். ஸோ 1 kg கீ அவள் தூக்க முடியும் ரைட். நெக்ஸ்ட்டு குக்கிங் ஆயில், 2 kg குக்கிங் ஆயில். ஸோ குக்கிங் ஆயில்லாம் என்னப்பா, நம்ம வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாட்டிலெலாம் உங்களால் கேரி பண்ணி தூக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் இது தான். தென் நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஹியர் ஃபாதர், அவங்க ஃபாதரால் இங்கே இருக்க திங்ஸில் என்னென்ன தூக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 kg ரைஸ், அரிசி மூடை. இப்போ நம்ம ஃபாதர் எல்லாமே கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வருவாங்க, ஒரு மூட்டையாக தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ 5 kg ரைஸை அவங்களால கேரி பண்ணி தூக்க முடியும். தென் 5 kg ஆட்டா ரைட், தூக்க முடியும் அவங்களால. ஸோ 5 kg திங்ஸ்லாம் நம்ம ஃபாதரால் தூக்க முடியும். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருப்பாங்க, நீங்கள் எழுதியிருக்கிறத பாருங்கள், ஹியர் மதர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மதரால் இங்கே இருக்க திங்ஸில் என்னென்ன பொருள்லாம் தூக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் மதர் கேன் கேரி, ஹியர் மதர் கேன் கேரி 2 kg சுகர் தூக்க முடியும். மதர்ஸ் எல்லாத்துலேயுமே 2 kg தூக்க முடியும். ஸோ 2 kg சுகர் அண்ட் தென் டால், டிஏஎல் டால் ரைட், இது தூக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஹியர் எங்கர் சிஸ்டர், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பொண்ணோ இல்லை குட்டி தங்கச்சியோ இல்லை குட்டி தம்பியோ இருந்தால் அவங்களால என்ன தூக்க முடியும்? ஸோ அவங்களால எதுவுமே தூக்க முடியாது, அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஹியர் எங்கர் சிஸ்டர் கேன் கேரி நத்திங் ரைட். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கேன் சிம்ரன் கேரி எனி 2 of these bags டுகெதர்? எனி 2 of these bags டுகெதர். ஸோ இங்கே இருக்க திங்ஸில் சிம்ரனால் என் ஏதாவது ஒரு 2 பொருளை தூக்க முடியுமான்னு கேட்டுருக்காங்க. ஸோ எஸ் தூக்க முடியும் அவளால், 1 kg சால்ட்டு தூக்க முடியும், 1 kg கீயை தூக்க முடியும். ஸோ அதுக்குரிய ஆன்சர் எஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். தென் நெக்ஸ்ட் இஃப் எஸ் விச் ஒன்ஸ், ஸோ இஃப் எஸ் விச் ஒன்ஸ்னால் அவளால் என்ன தூக்க முடியும், சால்ட்டு தூக்க முடியும், கீ தூக்க முடியும் ரைட். தென் லாஸ்ட் எஃப் க்வெஸ்சன், விச் பேக்ஸ் கேன் யூ கேரி, விச் பேக்ஸ் கேன் யூ கேரி? ஸோ உங்கள் இங்கே இருக்க திங்ஸில் உங்களால் என்னென்ன தூக்க முடியுங்கிறத நீங்களே பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அந்த எஃப்க்குரிய க்வெஸ்சனா, இஃப் எஸ் விச் ஒன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கல்ல, அது நீங்கள் என்னென்னாலும் எழுதிக்கலாம். 1 kg சால்ட்டு தூக்க முடியும், டால் தூக்க முடியும், கீ தூக்க முடியும் ரைட். ஸோ சிம்ரன் கேன் கேரி பேக் ஆஃப் சால்ட் அண்ட் கண்டெய்னர் ஆஃப் கீ ரைட். ஸோ இதுக்குரிய க்வெஸ்சன் வந்து இங்கே கீழே இருக்கும் பாருங்களேன், இந்த க்வெஸ்சனை தான் நான் எழுதி உங்களுக்கு வந்து ஆன்சரோடு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை வந்து கிளாஸ் ஆஃப் நோட்டில் ஃபில் பண்ணியிருப்பீங்க ஓகேவா. ஸோ ஹவு மச் கேன் சிம்ரன் கேரி, இதுதான் இந்த க்வெஸ்சன் இதில் டாபிக். ஸோ இந்த பிக்சரை வச்சு உங்களுக்கு சம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் எழுதியிருக்க க்வெஸ்சனையும் ஆன்சரையும் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா,
வாஸ்து பழக போகிறீங்க. சிம்ரன், SIMRAN, சிம்ரன், கேன் கேரி, சால்ட், சால்ட்டோட ஸ்பெல்லிங் தெரியணும் உங்களுக்கு, SALT, சால்ட். கீயோட ஸ்பெல்லிங் தெரியணும், GHEE, கீ. தென் குக்கிங் ஆயில், குக்கிங் ஆயிலோட ஸ்பெல்லிங் தெரியணும், COOKING OIL, ஆயில். ஸோ இதோட ஸ்பெல்லிங் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஃபாதரால் என்னத்துக்க முடியும், ஆட்டா, ATTA, ஆட்டா. தென் ரைஸ், RICE, ரைஸ். தென் மதரால் என்ன தூக்க முடியும், சுகர், SUGAR, சுகர். தென் டால், DAL, டால். ஓகே, ஸோ இதுக்குரிய ஸ்பெல்லிங்கெலாம் நீங்கள் படிக்கணும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நேற்று எஸ்டர்டே எழுதின கொஷினுக்குரிய இதை வந்து வாஸ்து பழக போகிறீங்க. அதுக்குரிய அந்த சால்ட்டு, கீ, குக்கிங் ஆயில் இது எல்லாத்தையுமே பார்க்காமல் படித்து எழுதணும். ஒரு ரஃப் பேப்பரில் எழுதி பாருங்கள். ஏன்னா எஸ்டர்டே நீங்கள் கிளாஸ் ஆஃப் நோட்டில் காப்பி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்குரிய சால்ட்டு, கீ, குக்கிங் ஆயில், ரைஸ், ஆட்டா, சுகர், டால் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி பார்க்கணும். எழுதி எழுதி இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ இன்றைக்கி வேறு ஒர்க்கு கிடையாது, நீங்கள் அந்த குரிய கொஷினை வாசிக்கணும், அதுக்குரிய பதிலில் வாசிக்க தெரியணும். ஸோ வாஸ்து வாஸ்து பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ யூ ஷுட் கம்ப்ளீட் ரீட் இன் யுவர் நோட். நல்லா ரீட் பண்ணி பழகுங்க, டுடே தான், ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.